ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கிறது வந்து ஓடிஜி ஓவன் இது. ஸோ இது வந்து பஜாஜ் கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஓடிஜி ஓவனில் பாக்ஸ்க்கு என்னென்ன தராங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து காம்பாக்டாக இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நானே வந்து இப்படி எடுத்து ஸ்விங் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் தான். நார்மல் கன்வென்ஷன் ஓவன் இல்லை மைக்ரோவேவ் ஓவன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதில் இருக்கிற பில்ட் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து லைட் வெயிட் தான். அலுமினியம் மெட்டல் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சைடில் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் மேனுஃபேக்சர் பண்ண டேட் இயர் அதை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது வந்து பஜாஜ் 1000 TS அப்படின்ட்டு 10 லிட்டருக்கு உள்ள கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் அப்படி போட்டுருக்காங்க. வோல்டேஜ் ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் ஓடிஜி எப்படி இருக்கும் ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லிட்டர் கெப்பாசிட்டி 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கன்வீனியன்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள நம்ம என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் புக் பண்ணலாம், டாப் ஹைலைட் ஆன டிஷஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தெர்மோஸ்டாட் இருக்கு, டைமர் இருக்கு, அப்புறம் வந்து பீஸா ட்ரே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு நம்ம காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரு கிரில் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் ட்ரே இருக்குது. நம்ம பன்னீர் டிக்கா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா தான் சிக்கன் அது மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து கிரில் பண்ணிக்கலாம். இதில் இது கிரில் ட்ரே வந்து நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் சூடாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்து இன்னொரு பீட்சா ட்ரே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. பீட்சா ட்ரே வந்து நல்லா இருக்குது, பேஸ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பீட்சா ட்ரே கொடுத்துருக்காங்க, இது பக்கத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டிக்கான யூசர் மேனுவல் ஆஸ் யூஷுவல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் கூட இருக்குது, இது நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நமக்கு வந்து ஓவன் இருக்குது, ஓவன் எடுக்க போகிறேன். ஓவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க சேஃபாக வந்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெதுவாக பொறுமையாக லிஃப்ட் பண்ணணும். வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜோராக இழுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இருந்துடும். ஸோ பொறுமையாக லிஃப்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவன், பொறுமையாக இங்கே வச்சிருந்தோம். ஓவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ கவர் மேலே ஒன்று ரேப் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஓவன் இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரார் வச்சு இப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல்ஸு, மீதி எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை அலுமினியம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஒரு ட்ரே கொடுத்துறாங்க டிஃபால்ட்டாக. இது வந்து குக்கீஸ் செய்கிறதுக்கு, பேக்கிங் ட்ரேக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் வந்து ஓடிஜினாலே வந்து ஃபிலமெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபில்மெண்ட் வழியாக காயில் வழியாக தான் நம்மளுக்கு ஹீட் வரும். ஹீட் வரதுனால நமக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து பேக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாப்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் நாப் ஒன்று, இன்னொன்று வந்து டைமர் நாப், அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது, பவர் இண்டிகேட்டரு, அது வந்து பவர் இண்டிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து இது ஈஸியாக நம்ம லிட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும்னா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ ஒருவேளை நம்ம குக் பண்ணுற ஃபுட்டு கீழே உழுது அப்படின்னா இந்த ட்ராப் ஆகுது அப்படின்னா இந்த லிட் வந்து கீழே கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவனை வந்து சூடு இல்லாதப்போ நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும், இது வந்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ஜஸ்ட் புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் திருப்பி இன்செர்ட் பண்ணும்போது அதே மாதிரி இப்படி புஷ் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சைடில் வந்து வென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓவனோட சைடில் வென்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக ஏர் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் பிளாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஓவன் ஓடிஜி பற்றி. ஸோ ஓடிஜியோட பின் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் நம்பர், ஸ்பெசிஃபிகேஷன், சீரியல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாரண்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து கிளிக்காமல் இருக்கணும், அப்படியே வச்சுக்கணும் பத்திரமா, அது மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் ட்ரே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பீட்சா ட்ரே வந்து உள்ளே போய் செட் ஆகிறதுக்கு
பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்து பல்ஜான மாதிரி கொடுத்துருக்காங்க பீசா ட்ரீ வந்து எஜ் வரைக்கும் போய் உட்காரத்துக்கு. பிகாஸ் பீசா ட்ரீ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வருது நமக்கு, இது வரைக்கும் வரணும் அப்படின்றதுனால பல்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் பீசா ட்ரே வச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பீசா ட்ரே வந்து நம்ம டைரக்டாக வைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கி ட்ரே ஒன்று வச்சுருக்கோம் உள்ள. குக்கி ட்ரே ஸ்லாட்டில் வைக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்க, இந்த ஸ்லாட்டில் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பீஸா ட்ரே வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள வரைக்கும் போய் உக்காருது, நம்ம ஈஸியாக வந்து லாக் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் ஷார்ட்டாக ஒரு ரெசிபி பொட்டேட்டோ வச்சு செய்ய போகிறேன். ஸோ அது அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க மக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நான் புரோபிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கண்டினியூஸாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பயே வந்து இந்த ஸ்டாண்டு காட்டியிருந்தேன், இது ரெண்டும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஓவனுக்குள்ளே இந்த ட்ரே வைக்கும்போது சூடாக இருக்கும்போது நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க, இந்த ஹூக் லாக் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்படி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இது மேலே லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நிமித்தி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிமித்தி எடுக்கலாம், நம்ம எவ்வளோ வெயிட்னாலும் ஈஸியாக தாங்கும், நம்ம ஈஸியாக வந்து ஓவனுக்குள்ளே வைக்கலாம். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கி ட்ரே வந்து கழுவி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், லைட்டாக கோட் பண்ணி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் இதை வந்து நான் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓவனில் வச்சு வைக்க போகிறேன். ஓவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், இப்போது ஜஸ்ட் வந்து ஒரு 150 டிகிரிக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவன் ஹீட் ஆகிட்டுருக்கு, டைமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓடிட்டுருக்கோம். முடிஞ்சோடனே கிளிங்கன் அப்படின்னு சவுண்ட் வரும் நமக்கு, அந்த டைமில் முடிஞ்சோடனே நடத்தும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் உள்ளே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து வெஜ்ஜஸ் வந்து உள்ளே வைக்கலாம். ப்ரீ ஹீட் ஆன ஓவனாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லிட்டு கூட வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகிற மாதிரி தான் இருக்குது, இந்த எஜ்ஜு சூடாக இருக்குது, இங்கே கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த எஜ்ஜு தொடும்போது நீங்கள் பார்த்து தொடணும், கிளாஸ் எல்லாமே வந்து சூடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ட்ரே எடுத்து கரெக்டாக இந்த எஜ்ஜுக்குள்ளேயும் நடுவில் அப்புறம் இந்த எஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவுலையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ட்ரே வந்து நான் இங்கே வந்து உள்ளே தள்ளுறதுக்கு நம்ம கையிலையும் வைக்கலாம், இல்லைன்னா இப்படி லிட்டு கூட நம்ம இந்த ஸ்டாண்டை வச்சு கூட அழகாக வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன், கரெக்டாக அந்த நம்ம ரெண்டு நாப் சொன்னால ரெண்டு ஹோல்ஸ் கேப்பு, அந்த கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். கரெக்டாக இப்படி உள்ளே வச்சுட்டோம், உள்ளே வச்சு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி எடுத்தாலே நமக்கு இந்த இது ஹேண்டில் கையோடு வந்துடும். உள்ளே வச்சாச்சு, வச்சதுக்கப்புறம் நான் இப்படி லிட்டு வந்து மூடிடுறேன். இது அதில் ஜஸ்ட்டு ஸ்லோவாக முடினா போதும், மேலெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும், எங்கேயும் தொட்டு தாதிங்க. வச்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு 150 இருக்கட்டும் முதல்ல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ண போகிறேன் அதனால் 150 ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, 15 இருக்கா அரவுண்டு, ஓகே ஓகே 15 வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி குக்கர் இருக்குது அப்படின்றது. கரெக்டாக பொட்டேட்டோஸ் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் ஆகுதுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் பாருங்கள், எந்தளவுக்கு செவப்பாக இருக்குது, பயங்கர காயில் வந்து ஹீட் ஆகுது. அதே மாதிரி தான் மேலேயும், மேலே தெரியுதா? ஆ, தெரியுது பாருங்கள், பயங்கர செவப்பாக இருக்குது. இப்போ ஹீட் நல்லா விழுந்துட்டுருக்கு. பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரெட் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. பார்ப்போம் அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலாக நாங்கள் பேக் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக ஒரு பக்கம் அப்படி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் வச்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.